வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், வாட்ஸ்அப்பே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டஸாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் எனக்கான வீடியோ. ஸோ எல்லாரோட ஃபோன்லேயே வந்திருக்கும். பட் இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோ பேசிக்காக பேச போகிறோம். ஸோ அது முதல்ல எந்த மாதிரி வந்திருக்குன்னா, ஒன்று இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி. ஸோ அது நாலு ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது உங்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா நாளைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த தடவை பார்க்க முடியாது, அதுக்குள்ளே அவங்க டெலிட் பண்ணிடுவாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பேசலாம். ஸோ மொழி வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பே ஸ்டேட்டஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அல்லவா. ஸோ முதல் என்னென்ன மொதல் ஸ்டேட்டஸ் எடுத்தவொடனே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ நான் உங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன், போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ முதல் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி ஆர் கமிட்டட் டு யுவர் ப்ரைவசி, டேப் டு லேர்ன் மோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி மேலே நாங்கள் அக்கறையாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, உங்களோட ப்ரைவசி மேலே இன்னுமே நாங்கள் அக்கறை வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். வாட்ஸ்அப் கேன் நாட் ரீட் ஆர் லிசன் டு யுவர் பர்சனல் கன்வர்சேஷன் அட் தே ஆர் என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா ரியல் தான். ஸோ உண்மையான விஷயம் தான், ஏன்னா வாட்ஸ்அப்பால் என் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றதும் புரிஞ்சுக்கிற முடியாது. பட் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ஏஐ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். மொதல் விஷயம் எனக்கு என்ன டவுட்னா, இவங்களுக்கு எப்படி என்னோட பர்சனல் ஃபைல்ஸுக்கும், அதாவது நான் பர்சனலாக பேசுகிற விஷயத்துக்கும் நார்மலாக பேசுகிறதுக்கும் எப்படி இதுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஏஐக்குனாலும் ஏஐக்கு எப்படி தெரியும், அதான் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாத விஷயம். பட் இதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்டு, ஸோ வாட்ஸ்அப் கெனாட் யூ கெனாட் சி யுவர் ஷேர் லொக்கேஷன், அதாவது நிறைய பேர் லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இது. முதல் விஷயம், லொக்கேஷன் ஷேன் பண்ணி அவங்க யூஸ் பண்ண போகிறது எதுக்குன்றது எனக்கு புரியல. பட் லொக்கேஷன் அவங்க எடுப்பாங்களான்றது பார்த்திங்கன்னா முதல் விஷயம் அது தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அக்ரிமெண்ட்லேயே நீங்கள் அளவு கொடுத்துருவீங்க முதல் விஷயமேவோ. அப்படி இருக்கிறதுனால அவங்களோட லொக்கேஷன், ஸோ அவங்களுக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. அப்படி தேவைப்பட்டாலும் முதல் விஷயம் அவங்க எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க லொக்கேஷன் எடுக்கணுமா வேணாமான்றதே தெரியும். லைவ் லொக்கேஷன் போடும்போதே வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக போயிடும் உங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. ஓகே, அடுத்த நாளாவது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டஸ் நாட் ஷேர் யுவர் கான்டாக்ட்ஸ் யூஸ் வித்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் கூட இவங்க வாட்ஸ்அப் எதுக்கு ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்கண்ணா, ஏன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய த்ரெட்டு வந்துட்டு இருக்கு, த்ரெட்டு இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய பக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் வாட்ஸ்அப் இப்படி சொல்லியிருக்காங்க. கிளியராக சொன்னோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயந்தான். ஏன் அப்படின்னா, ஸோ என்னோடய கான்டெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபேஸ்புக்கில் லாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேயே என்னோடய கான்டெக்ட்ஸ் மொதல் எடுத்தோடனே கான்டெக்ட் டீட்டெயில் எடுத்துக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, என்னோடய கான்டெக்ட், அதாவது இந்த நம்பர்லேருந்து யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக கான்டெக்ட் பெர்மிஷனை மொதல் எடுத்தோடனே வாட்ஸ்அப்பிலே எடுத்துருவாங்க, அது மட்டும் தான் ஃபேஸ்புக்லேயும் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்புன்றது, அதாவது அந்த கான்டெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமாகவே தெரியாது. பட் இருந்தாலும் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நாலு ஸ்டேட்டஸ் உங்கள் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இது முழுக்க முழுக்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ரைவசி பாலிசி நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் மூவ் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட ஒரு யூஸராக யோசிக்கணும் அப்படின்னா ரோல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்டேட் கொடுத்ததை திரும்பி ரோல் அவுட் பண்ணிடலாம். பட் ரோல் அவுட் பண்ணுறதுக்காகவா இவ்வளோ பெரிய வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அவநம்பிக்கையாக மாறிடுச்சு அப்படின்னா திரும்பி அவங்க மேலே நம்பிக்கை வைப்பீங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்பமான ஒரு கம்பெனியாக இருந்த வாட்ஸ்அப் வந்து இன்றைக்கி நாங்கள் உங்கள் டேட்டாவெலாம் எடுத்துக்கிடுவோம், அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஆட் தான் ஷோ பண்ண போகிறோம், உங்கள் டேட்டாஸ்லாம் எடுக்க போகிறதில்ல இப்படின்னு என்ன தான் சொன்னாலுமே மோம், நம்ம ஒரு யூஸராக யூஸ் பண்ணும்போது, ஸோ என்னோட நம்பிக்கையை நீ சீர்குள்ள ஸ்டே. ஸோ இதுக்கு மேலே நான் உன்னை யூஸ் பண்ணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்றது தான் நிறைய யூசர்ஸோட மனசாபமாக இருந்துச்சு. அதாவது இந்தியாவில் வாமப்பாய், ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இப்போ ஒரு சைட், அதாவது வாட்ஸ்அப் அப்படியே எல்லோரும் ஒதுக்கி வச்ச மாதிரி தான் ஆச்சு. ஆக்சுவலாக இது மட்டும் இல்லாமல் மே வரைக்கும் மே 28 சில டேட் தெரில. ஸோ ஆனால் மே வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நாட் அளவில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மே 8 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கலந்துரையாடி நாங்கள் இதை பண்ணிடுவோம், என்னன்றதை நாங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், உங்கள் டேட்டாஸ் எதுவும் எடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க.
பட் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் வந்து அதாவது எனக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணது மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ ஃப்ளிப் அதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை பார்த்திங்கன்னா ஒன்று நான் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணியிருந்தேன், அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் நடந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இந்த ரெண்டு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது தெரியாமல் மற்ற ஏதோ ஒரு ஆப்பை கீழே ஆடு ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 1500 இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆடு வந்துருந்துச்சு. அப்போ மொதல் விஷயம் ஒன்று, நான் வாட்ஸ்அப்பில் பேசும்போது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கணும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் யூஸ் பண்ணோம் ஃப்ளிப்கார்ட் என்னோட டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேட்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சும்மாலாம் சொல்ல முடியாது, எல்லோரும் டேட்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட டேட்டாஸ் தான் அவங்களுக்கு லாபமேவும். இருந்தாலும் வாட்ஸ்அப் இன்னுமே அவங்க வந்து டேட்டாவை எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பர்சனலாக எனக்கு அதான் தோணுது. என்னென்னா, நான் ஒரு ப்ராடக்ட் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், இன்னொன்று ஃப்ளிப்கார்ட்டை சொல்லியிருந்தேன். ஒன்று ஃப்ளிப்கார்ட் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை வாட்ஸ்அப் தப்பு பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லணும்னு வந்திருந்தோம். ஸோ இந்த இது என்ன தான் இவங்க புஷ் பண்ணாலும் நாங்கள் இந்த மாதிரிலாம் திருட மாட்டோம், இந்த மாதிரி அது இது இது என்ன சொன்னாலுமேவோ ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒருத்தர் இப்போ காசு சம்பாதிக்கணும்னு அப்படின்னு நினச்சிட்டாங்களா, கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. யாருமே ஃப்ரீயாக கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் யாராவனா இருக்கட்டும். ஸோ இந்த உலகத்தில் யாராவனா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு தடவை காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாள் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது, அதே மாதிரி அவங்க காசு சம்பாதிக்கிறது தடுக்கவும் முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ பேசிக்காக இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு வந்திருந்தேன். இந்த வீடியோ லாங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில எவ்வளோ லாங்காக போச்சுன்னு. ஸோ அவ்வளோதான் எனக்கு அந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷன் ஆடியோ பிடியாக இருக்கும், வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வரும். ஸோ வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ பேச வந்து பேசியாச்சு. ஸோ எப்பயும் சொல்கிறதா, ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.